ஜெயா டிவி காலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் பதஞ்சலியின் யோக சூத்திரத்திலே எட்டு அங்கங்கள் கொண்ட அந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி பார்த்தோம். அதில் யமம் என்றால் என்பது என்ன என்பதை பார்த்தோம். அதாவது சமூகத்திலே நாம் எப்படி இணக்கமாக இருக்க வேண்டும், அந்த இணக்கமாக இல்லை என்றால் மனம் அலைப்பாயும், அந்த அலைப்பாயும் மனத்தை வைத்து நம் மனதை ஒரு பொருளின் மேல் குவிக்க செய்ய முடியாது. ஆகவே அந்த மனத்தை சமப்படுத்துவதற்கு, அதை ஒரு அமைதியான வழிக்கு செல்வதற்கு இந்த யமம் நமக்கு மிகவும் உதவுகிறது. ஆனால் இது சுலபமா என்றால் இது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏனென்றால் நாம் சமூகத்தை சார்ந்தே இருக்கும் பொழுது ஏதாவது சமூகத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய சில சிக்கல்கள் உறவினர்களாலோ நண்பர்களாலோ வீட்டில் உள்ளவர்களால் வரும்பொழுது இந்த யமத்தை சரியான முறையில் கடைபிடிக்க முடியுமா என்றால் சிறிது கடினம்தான். ஆனாலும் இந்த யமத்தை செய்யும் பொழுது நான் இதை இப்படி செய்திருக்கலாம் அல்லது நான் இதற்காகத்தான் இப்படி செய்தேன் என்று சில சப்பைக்கட்டுகளையுமே நான் கட்டலாம். அது இல்லாமல் இந்த யமத்தை பரிபூரணமாக யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களை மகாவிரதன் என்று அடுத்த சூத்திரத்திலே சொல்லுவார். ஜாதி தேச கால சமய அனவச்சின்னாக சார்வபௌமாக மகாவிரதம் என்று அடுத்த சூத்திரத்திலே சொல்லுவார். நான்கு விதமான காரணங்களினால் நான் யமத்தை செய்யவில்லை என்று நாம் சொல்லலாம். அந்த நான்கு விதமான காரணங்களையும் அகற்றிவிட்டு, இல்லை நான் இந்த சொல்லப்பட்ட யமத்தினுடைய எல்லா அங்கங்களையும் நான் செய்து அதிலேயே நிலைத்து இருப்பேன் என்பவர்களை மகாவிரதன் என்று கூறுகிறார். முதல் ஜாதி. இந்த ஜாதி என்றால் வேலை என்று சொல்லலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட தொழிலை நான் செய்கிறேன். இப்பொழுது அகிம்சையை எடுத்துக்கொள்ளலாம். நான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த வேலையில் இருப்பதினால் நான் அகிம்சையை செய்ய முடியாமல் நிலைக்கு செல்கிறேன். இப்போது நான் ஒரு இராணுவத்தில் இருக்கிறேன், என்னுடைய வேலையே வந்து அகிம்சைக்கு மாறானது, ஆனாலும் என்னால் அகிம்சையை அதில் கடைபிடிக்க முடியாது. இன்னொன்றும் சொல்லலாம், நான் இன்று மீன் பிடிக்க செல்கிறேன், என்னுடைய தொழிலே அதுதான், அதிலே நான் அகிம்சையை எப்படி ஃபாலோ பண்ண முடியும் அல்லது அதை நான் எப்படி கடைபிடிக்க முடியும் என்று கேட்கலாம். ஆகவே நான் செய்யும் தொழிலிலேயே அந்த அகிம்சையை கடைபிடிக்காமல் போக முடியும். அப்பொழுது நாம் சொல்லலாம், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய தொழிலே அப்படித்தான் என்று கூறுவோம். ஆனால் இந்த மகாவிரதனானவன் நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அகிம்சையை கடைப்பிடிப்பேன் என்று கூறுவதுதான். மேலும் இதை பற்றி நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். இன்று நாம் அபானாசனத்திலேயே இன்னும் சில மாறுதல்கள் செய்து அதனுடைய பலன்களை எப்படி பெறலாம் என்று பார்க்கப் போகிறோம். இப்போ நம்ம அபானாசனா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். சில பேருக்கு முட்டிலேயோ இடுப்புலேயோ வலி இருந்தாலோ அல்லது முதுகில் வலி இருந்தாலோ ரெண்டு கால்களையும் வைத்து அவங்களால் பண்ண முடியாது. அவங்க ஒரு காலை வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏக பாத அபானாசனா. இப்போ சமஸ்திதி பொசிஷனில் படுத்துக்க, கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க, கைகள் ரெண்டும் உடல் பகுதி பக்கத்தில் வந்துடட்டும், உள்ளங்கை தரையை நோக்கி இருக்கட்டும். இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கால்களையும் மடக்கி பாதம் ரெண்டையும் உடலுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க, பிருஷ்டத்துக்கு பக்கத்தில். இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது முட்டியை இடது உள்ளங்கையால் பிடிச்சிக்குங்க. இடது கால் தூக்கிய நிலையில் இருக்கும், வலது பாதம் தரையிலே இருக்கும், வலது கையும் தரையிலே இருக்கும். இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது முட்டியை மார்பு பக்கத்துக்கு கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டியை வெளியே கொண்டு போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை மார்பு பகுதிக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க, இடது முட்டியை. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக அதை வெளியே கொண்டு போங்க. இது ஒரு ரிப்பீட் ஆசனா, ஆறு தடவையோ அஞ்சு தடவையோ திருப்பி பண்ணலாம். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை மார்பு பகுதிக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக வெளியே கொண்டு போங்க. இப்போ இடது பாதத்தை தரையில் வச்சுக்கோங்க, இடது கையை கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ வலது உள்ளங்கையினால்
வலது முட்டியை தூக்கி பிடிச்சிக்கங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே எழுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக வலது முட்டியை மார்பு பகுதிக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டியை வெளியே கொண்டு போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது முட்டியை மார்பு பகுதிக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே முட்டியை வெளியே கொண்டு போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை மெதுவாக மார்பு பகுதிக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே முட்டியை வெளியே கொண்டு போங்க. பாதத்தை தரையில் வச்சுக்கோங்க. வலது கையும் கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த பொசிஷனில் மூச்சு வெளியே விடுங்க. இப்போ மூச்சை உள்ளே எழுத்துக்கிட்டே ரெண்டு கால்களையும் நீட்டிக்குங்க. இது ரெண்டு கால்களால் பண்ண முடியாதவங்க ஒரு காலை வைத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதே பண்ணும் பொழுது சில பேருக்கு தோள்பட்டையிலையோ அல்லது கழுத்துலேயோ வலி இருந்தால் அவங்க இதே இதை எப்படி மாற்றி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். படுத்த நிலையிலே இருங்க. கால்கள் ரெண்டும் சேர்ந்துருக்கட்டும். இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே எழுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கால்களையும் மடக்கி பாதத்தை பிருஷ்டத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க தரையில். இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே எழுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு முட்டையும் ரெண்டு உள்ளங்கையினால் பிடிச்சிக்கோங்க. பாதத்தை மேலே தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முட்டியை பக்கத்தில் கொண்டு வாங்க. அதே சமயம் உங்கள் கைகளை மெதுவாக தொடையில் ஸ்லைட் பண்ணி கீழே கொண்டு போங்க. இப்போ மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே மெதுவாக கால்கள் வெளியே போட்டும் உள்ளங்கை முட்டியை பிடிச்சிக்கணும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை பக்கத்தில் மாறு பக்கத்தில் கொண்டு வாங்க. இரண்டு உள்ளங்கையும் ஸ்லைட் பண்ணிகிட்டே கீழே கொண்டு வாங்க. முழங்கை தரையில் தொடுற அளவுக்கு மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே மெதுவாக ஸ்லைட் பண்ணி மேலே கொண்டு போய் முட்டியை பிடிச்சிக்கங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முட்டியை மார்பு பகுதிக்கு கொண்டு வாங்க. அதே சமயம் ரெண்டு உள்ளங்கையும் தொடைப்பகுதியில் ஸ்லைட் பண்ணிட்டே கீழே வரட்டும். மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே காலை வெளியே தள்ளுங்க. அதே சமயம் கைகளை மேலே கொண்டு போய் முட்டியை பிடிச்சிக்கங்க. இப்போ ரெண்டு பாதத்தையும் தரையில் வச்சுக்கங்க. கைகளையும் கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த பொசிஷனில் மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே ரெண்டு கால்களையும் நீட்டிருங்க. இப்போ இதே அபானாசனால் இன்னொரு ஆசனம் பவன முக்தாசனம் அப்படின்னு சொல்லுவோம். அது அபானாசனம் பண்ணி அதில் நல்ல முறையில் தேர்ச்சி பெற்றால் இந்த ஆசனத்தை ட்ரை பண்ணலாம். நேராக படுத்துக்குங்க. மூச்சு உள்ளே எழுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கால்களையும் மடக்கி உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. பாதத்தை பிருஷ்டத்துக்கு பக்கத்தில் வச்சுங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே எழுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு முட்டையும் ரெண்டு கைகளால் பிடிச்சிக்கங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே எழுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு முட்டையையும் மார்பு பகுதியை கொண்டு வாங்க. தலையும் மேலே தூக்கி நெற்றி முட்டிக்கு பக்கத்தில் கொண்டு வந்து டச் பண்ணுங்கள். பவன முக்தாசனம். இப்போ மூச்சை உள்ளே எழுத்துக்கிட்டே மெதுவாக தலையை கீழே கொண்டு போங்க. ரெண்டு முட்டையும் மார்பு பகுதிக்கு வெளியே கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை மார்பு பகுதிக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. தலையையும் தூக்கி நெத்தி முட்டியை தொடட்டும். முடிந்தால் தொடலாம், இல்லை அது பக்கத்தில் கொண்டு போங்க. இப்போ மூச்சை உள்ளே எழுத்துக்கிட்டு மெதுவாக தலையை கீழே கொண்டு வந்துடுங்க. முட்டியை வெளியே தள்ளிடுங்க.
இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை மார்பு பகுதிக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. தலையை மேலே தூக்கி நெத்தி முட்டியை தொடட்டும். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக தலை கீழே கொண்டு வந்துருங்க. முட்டி வெளியே போகட்டும். பாதம் ரெண்டையும் தரைக்கு கொண்டு வந்துருங்க. கைகளை கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ பவன முக்தாசனம் அந்த கிளாசிக்கலாக பண்ண முடியாதவங்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டோடு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முட்டி மடங்குன நிலையை வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு முட்டியும் உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. கைகளால் ரெண்டு முட்டியும் நல்லா சேர்த்து வச்சுங்க. ரெண்டு கைகளையும் கோர்த்துக்குங்க மாலை மாதிரி. நெத்தியை தூக்கி தலையை தூக்கி நெத்தி முட்டியை தொடட்டும். இப்போ மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே மெதுவாக தலையை கீழே கொண்டு வாங்க. கைகளையும் கீழே கொண்டு வந்துடுங்க. முட்டியை நேர்படுத்தி பாதத்தை கீழே வச்சுக்கோங்க தரையில். இன்னொரு தடவை பார்க்கலாம். முட்டி மடங்கு நிலையை வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே எழுங்க. மூச்சை வெளியே விடும்போது மெதுவாக முட்டி ரெண்டையும் மார்பு பகுதி பக்கத்தில் கொண்டு வாங்க. கைகளை மாலை மாதிரி கோர்த்துட்டு தலையை தூக்கி நெத்தி முட்டி பக்கத்தில் வரட்டும். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக கைகளை விலக்கி தலையை கீழே கொண்டுருங்க. கால்கள் ரெண்டையுமே மெதுவாக கீழே கொண்டு வந்து பாதத்தை தரையில் வச்சுங்க. இப்போ மூச்சு உள்ளே எழுங்க. இதே பொசிஷனில் மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே ரெண்டு கால்களையும் நீட்டிக்குங்க. நாம் அபானாசனம் எப்படி செய்வது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சில பேரால் முதுகு வலி அதிகமாக இருந்தாலோ அல்லது இடுப்பு பகுதியில் வலி இருந்தாலோ இரண்டு கால்களையுமே பிடித்து செய்வது சிறிது கடினமாக இருக்கும் அவர்களுக்கு. அவர்கள் எப்படி ஒரு காலை பிடித்து இந்த ஆசனம் செய்வது என்பதை பார்த்தோம். வலது கால் இடது கால் இரண்டிலும் மாற்றி செய்வது எப்படி என்று பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் நல்ல முறையில் பழகியவர்கள் இதற்கு அடுத்த நிலையான பவனமுக்தாசனம் எப்படி செய்வது என்பதையும் பார்த்தோம். அது மட்டுமில்லாமல் கழுத்து பகுதியிலும் தோள்பட்டையிலும் ஏதாவது வலி இருந்தால் இதே அபானாசனா மூலம் கைகளை தொடையிலிருந்து சிறிது சிறிதாக கீழே கொண்டு வரும் பொழுது அந்த இடத்திற்கு அந்த வலியை எப்படி குறைப்பது என்பதையும் பார்த்தோம். இந்த அபானாசனம் செய்யும் பொழுது அந்த அடிவயிற்று பகுதியில் உள்ள அபான வாயு சுத்தமாகிறது. அதனால் வேண்டாத மலங்கள் நீக்கப்படுகின்றன. ஜீரண சக்தி அதிகரிக்கிறது. மலச்சிக்கல் குறைகிறது. முதுகு வலி சரியாகிறது. இது பண்ணும் பொழுது முதுகுத்தண்டு நல்ல முறையில் இழுக்கப்படுகிறது. அங்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது. அடிவயிற்று பகுதி அமுங்குவதனால் அங்கே இருக்கக்கூடிய அவயவங்கள் தூண்டப்பட்டு அதனுடைய செயல்கள் திறன்கள் அதிகரிக்கின்றன. இந்த பவன முக்தாசனம் என்று செய்யும் பொழுது தலையுமே தூக்கி அந்த நெற்றிக்கு பக்கத்திலே கொண்டு வருகிறோம். ஆகவே கழுத்து பகுதிக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, அதுவுமே அந்த இடத்திற்குமே ஒரு வலு சேர்க்கும். ஏனென்றால் தலையிலிருந்து அந்த மூளையிலிருந்து செல்லக்கூடிய எல்லா நரம்பு மண்டலங்களுமே கழுத்து பகுதி வழியாகத்தான் செல்கின்றன. அங்கு இரத்த ஓட்டம் சீராகும் பொழுது அந்த நரம்பு மண்டலங்களுடைய வேலைகள் தூண்டப்படுகின்றன. அதுவும் புத்துணர்ச்சி பெறுகிறது. அந்த முதுகுத்தண்டு நல்ல முறையில் இழுத்து விடும் பொழுது அதை சுற்றியுள்ள தசைநார்களுக்குமே ஒரு இலக்கம் கிடைக்கிறது. வயிற்றுப்பகுதி அமுங்குகிறது. முட்டி இடுப்பு கால் தோள்பட்டை கைகள் எல்லாவற்றுக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, அதே சமயம் அங்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் எல்லாமே சீராகிறது. நாம் வேறும் சில ஆசனங்களுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.